இப்போ எங்கள் எட்டடவை பார்த்துருப்பீங்க, எட்டடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஆர் குரூப் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எனக்கு இமெயில் பண்ணலாம், தாக்ஷாயினி டான்ஸ் கிளாஸ் அட் ஜிமெயில் டாட் காம். பல பேருக்கு வந்து இந்த இமெயில் அனுப்புறதுல சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த டான்ஸ் கிளாஸ் என்கொயரிஸுக்காகவே வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பர், அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், கிளாஸஸ் பற்றி நீங்கள் வந்து கேட்கலாம், கிளாஸஸோட டைமிங்ஸ் வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து 26 வயசு, எனக்கு வந்து 30 வயசு, நான் படிக்கலாமா, டான்ஸ் கற்றுக்கலாமா அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து உங்களோட இஷ்டம்தான். அதாவது உங்களுக்கு வந்து எதுவும் ஹெல்த் இன்ஜுரிஸ், காலில் வந்து மூட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஆடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 60 வயசில் கூட ஆடலாம், அதில் வந்து எந்த தடையுமே இல்லை. ஸோ வந்து என்கிட்ட நிறைய பேர் கற்றுக்குறாங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய குழந்தைங்க இருந்தும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டும் கற்றுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வந்து உங்களால் அந்த டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கூட கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன ஏஜ், இதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து ஜூமில் தான் இருக்கும். மினிமம் வந்து இப்போ இண்டிவிஜுவல் கிளாஸ் அப்படின்னா பேசிக்லேருந்து போகணும்னா நான் வந்து 40 மினிட்ஸ் தான் கிளாஸ் எடுப்பேன் இண்டிவிஜுவல். இதே வந்து குரூப் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னால் ஜூமில் வந்து 1 ஹவர் கிளாஸஸ் இருக்கும். ஸோ வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து வீடியோஸ் பாருங்கள். பாய்ச்சல் அடவில் வந்து நம்ம வந்து ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பாய்ச்சல் அடவு அப்படின்றது வந்து நம்ம பாஞ்சு பாஞ்சு பண்ணணும் ஆக்சுவலாக பாய்தல். ஸோ அதனால தான் அதோட அடவோட பேர் வந்து பாய்ச்சல் அடவு. இப்போ அந்த பாய்ச்சல் அடவை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதோட கால் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து செய்து காட்டுறோம். அரைமண்டி உட்காரணும். உட்கார்ந்துட்டு வந்து நம்ம இப்போ பாய போகிறோம், ஆக்சுவலாக ஜம்ப் பண்ண போகிறோம் டு த சைடு. இது என்னோடய ரைட் கால், இது என்னோடய லெஃப்ட் கால். ஸோ நான் ரைட் சைட் ஜம்ப் பண்ண போகிறேன். நல்லா பெருசாக ஜம்ப் பண்ணிவிட்டு பின்னாடி காலை வந்து ஸ்வஸ்திகம் வைக்கணும். ரைட் லெஃப்ட் கால். இப்போ லெஃப்ட் சைட் ஜம்ப் பண்ண போகிறேன், இப்படி ஸ்வஸ்திகம் வைக்கணும். ஸோ நல்லா பெருசாகவே ஜம்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு சைட்டும் ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ண போகிறேன். இது வந்து முன்னாடி இப்படி ஜம்ப் பண்ணி அரைமண்டி பொசிஷனில் வரணும் ஃப்ரண்ட். தென் அகெயின் நான் பேக் போகணும், பின்னாடி ஜம்ப் பண்ணணும். இப்போது ரைட் சைட் பண்ணுறதுனால ரைட் சைட் கால் வச்சு தான் முன்னாடி ஜம்ப் பண்ணேன். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைட் காலை பின்னாடி கொண்டு வந்து இப்படி வரணும். அகெயின் செய்து காமிக்கிறேன், லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக். ஸோ இதே இது லெஃப்ட் பண்ணணும், லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக். ஸோ இதோட கை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கடகாமுக முத்திரை. ஜம்ப் பண்ணும்போது அலப்பத்மமா மாறி அங்கே நிற்கும் கை. நம்ம கையை பார்க்கணும், பெண்ட் பண்ணணும், இப்படி இல்லை, லைட்டாக பெண்ட் பண்ணும். தென் லெஃப்ட் சைட் ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பெண்ட், இப்படி வரும் கை. நீங்கள் நம்மளோட எட்டடவு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோட கால் கை மாதிரி தான் வருது இது. ஆனால் நம்ம இங்கே தேய்க்கு தட்டுற மாதிரி அங்கே அவ்வளோ நிற்க வேண்டியதில்லை. பாய்ச்சல் அடவில் பாயும் போதே அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிவிடும், ஜம்ப். தென் முன்னாடி வரும்போது இந்த லெஃப்ட் கை தலைக்கு மேலே போய் கடகாமுகம், கடகாமுகம் அப்சைட் டவுன் இப்படி இருக்கும். இது முன்னாடி வரும், இது கடகாமுகம் டு அலப்பத்மம். லெஃப்ட் சைடு எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான், லெஃப்ட் கை ஸ்டார்டிங் தென் ரைட், தென் இந்த கை மேலே போகும் கடகாமுகம் அப்சைட் டவுன். லெஃப்ட் கை முன்னாடி வரும், இந்த கை பின்னாடி வரும். முன்னாடி வரும்போது இப்படி கை வரும் அலப்பத்மம், பின்னாடி வரும்போது அந்த அலப்பத்ம கையே பின்னாடி எடுத்து கடகாமுகமாக கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாய்ச்சல் அடவு. ஸோ இதை வந்து கையும் காலும் எப்படி சேர்த்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தித்தையும் தாத்தை, தித்தையும் தாத்தை, தித்தையும் தாத்தை, தித்தையும் தாத்தை, தித்தையும் தாத்தை, இதுத்தையும் தாத்தை, இதுத்தையும் தாத்தை, இதுத்தையும் தாத்தை.
ஃபர்ஸ்ட் பாய்ச்சல் அடவு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் பாய்ச்சல் அடவு எப்படி பண்ணுறது அப்படின்னா, சேம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதோடைய ஸ்டார்டிங் வந்து சேம். தித்தைந்த தாத்தை தித்தைந்த தாத்தை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைட் திரும்பி கீழே முழுமண்டி போக போகிறோம். ஸோ நம்ம இது என்னோட ரைட் சைட், இது என்னோட லெஃப்ட் சைடு. ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் டு சைட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி திரும்பணும். கையில் கட்டுக்காமுக்கம் வச்சுட்டு கை கீழே அழப்பதமும் கொண்டு வந்து ஆடியன்ஸை பார்த்துட்டு கை மேலே கொண்டு போகணும். அகெயின் கட்டுக்காமுக்கம். அதுக்கப்புறம் கால் நான் காமிக்கிறேன், திரும்ப கை வந்து முன்னாடி வந்து அலப்பதமும் ஆகி பின்னாடி சுற்றி முன்னாடி வரணும். இப்போ லெஃப்ட் சைட் ஜம்ப், ரைட் சைட் ஜம்ப், ரைட் சைட் திரும்பி கை பார்த்து அலப்பந்தம் கட்டக்காமுக்கம் முழுமண்டி போயிட்டு திரும்ப கால் நாட்டி கையை கொண்டு வந்து சுற்றி வரும். ஸோ கால் எப்படி பண்ணுறது அப்படின்னு செய்து காமிக்க, நம்ம ஃபஸ்ட்டு பாய்ச்சல் அடவு மாதிரியே வந்து சைட் டு சைட் ஜம்ப் பண்ண போகிறோம். ஜம்ப் ஜம்ப். இப்போது என்னோடய லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நான் திரும்ப போகிறேன். காலை நல்லா மடித்து ஜம்ப் பண்ணி முழுமண்டி போகணும். தென் ஏந்திரிச்சு அரைமண்டி லெவலுக்கு வந்து பின்னாடி கால் நாட்டுவேன். இது வந்து என்னோடய லெஃப்ட் கால். பின்னாடி கால் நாட்டணும். நாட்டிட்டு இந்த கால் முன்னாடி ரைட் காலை தூக்கி சுற்றி முன்னாடி வரணும். ஒரே சுற்று தான். இப்போ நம்ம கால் வந்து இப்படி தான் நாட்டுறேன், அதை தான் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ காலை சுற்றிட்டு ஒரே சுற்றாக முன்னாடி வரணும். கால் எங்கேயுமே வைக்கக்கூடாது. தென் அகெயின் லெஃப்ட் சைட் ஜம்ப், ரைட் சைட் ஜம்ப். காலை மடித்து ஜம்ப் பண்ணி ரைட் சைட் பார்த்து உட்காந்து பின்னாடி காலை நாட்டிட்டு சுற்றி பின் பக்கமாக சுற்றி முன்னாடி வரணும். ஸோ இப்போ கையும் காலும் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தித்தையும் தத்தாத்தை தித்தையும் தத்தாத்தை தித்தையும் தத்தாத்தை. முழுமண்டி போகிறோம் ஃபுல்லாக. கை அங்கே பார்க்கணும், ஆடியன்ஸ் பார்த்து குனிஞ்சு கை முன்னாடி கொண்டு வரணும். லெஃப்ட் ரைட் தென் குனிஞ்சு முழுமண்டி, ஆடியன்ஸ் பார்த்து குனிஞ்சு கை கொண்டு வரணும். முதலாவது ரெண்டாவது பாய்ச்சல் அடவு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கைகள் எப்படி போகுது, நம்ம சொல்கிற மாதிரி நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற மந்திரம் மாதிரி, யதோ ஹஸ்த தத்தோ திருஷ்டி. கையெல்லாம் எங்கே போகுதோ அங்கெல்லாம் கண்ணு போகணும் கண்டிப்பாக. ஸோ கையை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பயப்படாதீங்க, இந்த பாய்ச்சல் அடவோட ப்ராக்டிஸ் வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக போடுறேன், தட்டுக்கள்ளி யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் கூட செய்து பார்க்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து வேறு வேறு டான்ஸ் ஸ்கூலில் வேறு வேறு மாதிரி வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு வேறு டான்ஸ் ஸ்கூலில் வேறு வேறு ஸ்டைலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து கற்றுக் கொடுக்குறது வந்து கலாஷேத்ரா ஸ்டைல். ஸோ கலாஷேத்ரா உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிற கலாஷேத்ரால வந்து என்ன மாதிரி டான்ஸ் வந்து என்ன முறைப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த முறைப்படி தான் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும், மேம் வந்து நீங்கள் என்ன ஸ்டைலில் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு. இது வந்து கலாஷேத்ரா ஸ்டைல். ஸோ கலாஷேத்ரா அப்படின்னு சொல்கிறது தஞ்சாவூர் மற்றது பந்தயநல்லூர் அந்த மாதிரி பாணிகள் வந்து சேர்த்து ஒரு கடைசியில் ஒரு கட்டமைப்பாக ஒரு ஒரு முறைப்படி ஒரு ஒழுங்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம கற்றுக்கும்போது ஏதாவது ஒரு டான்ஸ் ஸ்கூலை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. வேறு யாரும் வேறு வெரைட்டியில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெரைட்டியை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து நிறைய வெரைட்டியை பழிச்சுட்டு குழப்பிக்காமல் ஏதாவது ஒரு வெரைட்டி ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம அப்படியா அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த பாய்ச்சல் அளவில் வந்து ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் முறைப்படி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டான்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும். டான்ஸை விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.